தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம். அடுத்ததாக சிற்றறிவு கடந்த மனநம், மனவுணர்ச்சி கடந்த நித்யாசனம். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் என்ற மூன்று வித பிரமாணங்களான சத்தியத்தை தெரிந்து கொள்வது என்பதில் ஸ்ருதி, சிரவணம், யுக்தி, மனநம், அனுபவம், நித்யாசனம் என்று சொல்வதுண்டு. ஸ்ருதியிலுள்ள மந்திரங்களையும் வைதிகமான பரம வித்யா விஷயங்களையும் பிரம்ம வித்யா விஷயங்களையும் குரு சொல்லி சிஷ்யன் ஸ்ரோத்தத்தால், அதாவது காதால் கேட்டுக்கொள்வதால் சிரவணத்தை ஸ்ருதி என்று சொல்வது ரொம்ப சரியாகவே தெரிகிறது. யுக்தி என்கிற போது கொஞ்சம் விளக்கி சரியாக புரிந்து கொள்ள வைக்க வேண்டியிருக்கிறது. சாமானிய திசையில் நமக்கு இருக்கப்பட்ட புத்திவாதமாக ரேஷனல் திங்கிங், அது இது என்கிறார்களே, அப்படிப்பட்ட புத்திவாதமாக பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்துக் கொள்வதல்ல. இங்கே சொல்லும் யுக்தி, அனுபவம் என்பதும் அப்படியே. நமக்கெல்லாம் வெறும் மனசின் லெவலில் மாறி மாறி ஏற்படுகிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இங்கே சொல்வது. சாதனை பண்ணி அடங்கி ஒடுங்கி பரிசுத்தியாகி ஸ்ரத்தா பக்திகளால் ரொம்ப போயிருக்கும் மனோபுத்திகள் அகங்காரம் அழிவுபட வேண்டும் என்ற உத்தேசத்திலேயே அகங்கார ஸ்தானத்தில் குவிபவதற்காக போய்கொண்டே இருக்கும்போது எப்படி உசந்த லெவலில் அலசி ஆராய்ந்து அறியுமோ எண்ணுமோ அப்படிப்பட்டதையே இங்கே யுக்தி என்று சொன்னது. அனுபவம் என்பதும் பண்பட்ட மனோபுக்திகள் இந்த யுக்தியினால் தெரிந்து கொண்டவற்றை மனதின் அடி ஆழத்தில் அகங்கார பேஸில் இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் செய்வதாக இருக்கும். அதையெல்லாம் பற்றி நான் ஒன்றும் லெக்சர் அடிப்பதற்கில்லை. நம்மிலே யாராவது பாக்கியசாலிக்கு அப்படி வாஸ்தவத்தில் வாய்த்தால்தான் தெரிந்து கொள்ள வேண்டியது. சாந்தமாக நடுநிலையில் இருப்பதற்கு சாத்வீகம் என்று பெயர். அப்படி இல்லாமல் இப்போது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி உணர்ச்சி வேகத்தில் தடுமாறிக்கொண்டே இருப்பதற்கு ராஜசம் என்று பெயர். இப்போது நம்முடைய புத்தி பண்ணும் யுக்தி ராஜசமானது, அதனால் தப்பானது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் மூன்றாம் ஸ்டேஜ் காரணியின் புத்தியோ ராஜசம் நசிந்து போய் சாத்வீகமாகிவிட்டது. ஆகையால் அது செய்கிற யுக்தியே வேறு தினுசாக இருக்கும். சத்தியத்தையும் சாஸ்திரத்தையும் ஆக்ஷேபித்து பகுத்தறிவு என்ற சின்ன எல்லைக்கு உள்ளே இருந்து கொண்டு நாம் செய்கிற யுக்தியாக இல்லாமல் அவற்றை சத்தியத்தையும் சாஸ்திரத்தையும் அனுசரித்தே பகுத்தறிவுக்கு மேற்பட்ட விஞ்ஞானத்தினால் செய்யும் யுக்தியாக இருக்கும் அந்த யுக்தியை பற்றி ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். மோட்சைக சக்யா விஷயசேஷு ராகம் நிர்மூல்ய சந்நியாச சர்வகர்ம சத்ரத்தையாய ஸ்ரவணாதி நிஷ்டோ ராஜக ஸ்வபாவம் ச துனோதி புக்தே. விடுபடனும் என்பதொன்றே ஈடுபாடாக இருந்து விஷயப்பற்று எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி அதனடியாக சர்வகர்மாவையும் விட்டு சந்நியாசியாகி எவன் ஸ்ரத்தையோடு சிரவணம் முதலியவைகளில் ஸ்திரமாக ஊன்றியிருக்கிறானோ அவன் புத்தியுடைய ராஜசிக குணத்தை அடியோடு தள்ளிவிடுகிறான் என்று அர்த்தம். இங்கே முமுக்ஷுத்வம், சந்நியாசம், அப்புறம் சிரவணம் என்ற சாதனா கிரமமும் வந்துவிடுகிறது. அந்த நிலையில் யுக்தியே அலாதியாக இருக்கும். அப்படியே அனுபவம் என்பதும் இந்திரிய சம்பந்தப்பட்டதா இல்லாமல் அந்தராத்மா சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ப்ரொஃபஸர் பாணியில் சொல்கிறேன், அந்த யுக்தி சூப்பர் ரேஷனலாகவும் அந்த அனுபவம் மிஸ்டிக்காகவும் இருக்கும். மனநம் எதற்கென்றால் உபதேசத்தையே திரும்ப திரும்ப உருவேற்றி கொண்டிருந்தால்தான் மனசு வேறே ஒன்றுக்கும் இடம் கொடுக்காமல் அதிலேயே நிலைக்கும். இந்த மனதைத்தான் ஆவிருதி உருப்போடுவது என்று பிரம்மசூத்திரம் சொல்கிறது. ஹாஸ்யமாக திரும்ப திரும்ப உருப்போடனும் என்று திரும்ப திரும்ப வேதம் சொல்லியிருக்கிறது. அசக்கிருத உபதேசாத் என்கிறது. எதுவரை இப்படி மனனம் செய்யணும் என்பதற்கு ஆச்சாரியாலும் ஹாஸ்யமாக பதில் சொல்லியிருக்கிறார். நெல்லை திரும்ப திரும்ப குத்தனும் என்றால் அது மாதிரி. அடுத்ததாக மாறுபாடான இரு பாவனைகள் விலக. எத்தனைதான் பக்குவப்பட்ட மனோபுத்திகள் ஆனாலும்
சாட்சாத்காரம் உண்டாகும் வரை மாயை விட்டு வைக்காது. மாயையின் தலையில் பழியை போட்டு போடுவது கூட அவ்வளவு சரியாயில்லை. சாட்சாத்காரம் என்பது அனுபவத்தின் உச்சி கொம்பு. கர்மா முழுக்க தீர்ந்தாலொழியே அதை பிடிக்க முடியாது. இத்தனை சாதனை பண்ணியிருந்தாலும் பூர்வத்தில் பண்ணின கர்மா அதைவிட எத்தனையோ மடங்கு இருந்தால் என்ன பண்ணுவது? அதுவும் தீர்வதற்காகவே இப்போது மாயா சேஷ்டிதமாக இல்லை, ஈஸ்வர பிரசாதமாகவே என்று வைத்துக் கொள்ளலாம். இவனை, அதாவது சாதகனை, ஒரு ஆட்டு ஆட்டி வைப்பதாக வேண்டாத எண்ணங்கள் கிளம்பக்கூடும். அப்படியென்றால் காமக்ரோதாதிகள் இல்லை, அதுகளை முன்னேயே துடைத்து போட்டாயிருக்கும். ஆனால் வேறே வேண்டாத எண்ணங்கள் இரண்டு, ஒன்றை அசம்பாவனா என்பார்கள், மற்றது விபரீத பாவனா என்பது. என்னென்னவோ சாதனை சாதனை என்று பண்ணிக்கொண்டு போகிறோமே, நாமாவது பிரமாதமாவது எத்தனூண்டு ஆசாமி நாம்? பிரம்மம் எத்தனை பெருசு, அகண்ட மகாத்மாவாக இருக்கப்பட்ட அதுவா நாம் ஆகிறது? இது எங்கேயாவது சம்பவிக்கக்கூடிய சமாச்சாரமா என்ற எண்ணம்தான் அசம்பாவனா. அத்வைதானுபவம் சம்பவிப்பது சாத்தியமா என்ற கேள்வி இன்னும் முற்றி கேள்வியே இல்லாமல் பதிலாகவே சாத்தியமில்லை. துவைதம்தான் சாத்தியம், சத்தியம், ஜீவன் வேறேதான், பிரம்மம் வேறேதான் என்றே தோன்றும் எண்ணம் விபரீத பாவனா. இத்தனை பாடுபட்டும் நாம் தனி ஜீவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதனால் நாம் இப்படியே தனியாக துவைதமாகத்தான் எப்போதும் இருக்க முடியும் என்று தோன்றி அதனால் உண்டாகும் பாவனை. இந்த இரண்டில் அசம்பாவனை போகவே மனனம், விபரீத பாவனை போக தியானம், நித்தியாசனம் என்று சொல்லியிருக்கிறது. பாசி மூடுவது போல் அசம்பாவனை வந்து மூடினாலும் பண்பட்ட பக்குவப்பட்ட புத்தியால் அப்போது வேதாந்த சாஸ்திர வாசகங்களை அலசிக்கொண்டும் வீரியவத்தான மகா வாக்கிய மந்திரங்களை உருவேற்றிக் கொண்டும் இருந்தால் அசல் அனுபவம் உடனே வராவிட்டாலும் கூட அது சம்பவிக்கக்கூடிய சாத்தியம்தான் என்று தெளிவு பிறந்துவிடும். சாட்சாத்காரம் சம்பவிக்கக்கூடும் என்று மனன அலசல் உறுதிப்படுவது சரி, ஆனால் சம்பவித்தே விட்டது என்று கண்டுகொண்டு சம்சயம் அடியோடு தீர்வதற்கு அது எப்படி போதும்? துவைதம் இப்போது பிரத்யக்ஷ அனுபவமா ஆகியிருக்கிறது. பிரம்மம் வேறே, நாம் வேறே என்றுதானே இப்போது நிதர்சனமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அத்வைதம்தான் சத்தியமென்றால் அதுவும் எப்படி பிரத்யக்ஷ அனுபவமாக வந்தாலொழிய எப்படி உறுதிப்படும்? அதாவது சாட்சாத்காரம் சம்பவித்து விட்டதே என்று ஆனாலொழிய விபரீத பாவனை எப்படி போகும்? ஒரே தியானமாக நித்தியாசனத்தால் தான் அந்த சொந்த அனுபவம் வரும், வேறே வழியே இல்லை. பஞ்சாமிர்தத்தின் காம்போசிஷனை தேன் பால் நெய் என்று தெரிந்து கொண்டு ஆகையால் அது திசிப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு பண்ணுவது மனனம். ஆனாலும் ஏதோ ஒரு சம்சயம், அது தித்திக்கத்தான் செய்யுமா? தித்திப்பு வஸ்துக்களே ஒன்றோடு ஒன்று சேர்ந்ததால் கசப்பாக கூட ஆகுமோ என்னமோ, யார் கண்டா என்று விபரீத சந்தேகம் உண்டானால் அப்போதுதானே அதை ருசி பார்த்தாலொழிய எப்படி தெளிவு உண்டாகும்? இருந்துதான் ஆகணும் என்ற மனனத்தால் முடிவு கண்ட அந்த சத்வஸ்து அனுபவத்திற்கு வந்தே ஆகணும் என்று பூரண டெடிக்கேஷனோடு நித்தியாசனம் செய்தால் அது அப்பப்பா டேஸ்ட் காட்டியே தீரும். டேஸ்ட் காட்டுவது என்று சொன்னாலும் கூட டேஸ்ட் டேஸ்ட் பண்ணுகிறவன் அதை கொடுக்கிறவன் எல்லாம் ஒன்றாக போய்விட்டிருக்கும். அந்த ஸ்திதி அப்புறம் கடந்து விட்டாலும் கூட நிச்சயமாக அத்வைத அனுபவம் உண்டு என்று உறுதிப்பட்டுவிடும். அப்புறம் விபரீத பாவனை எப்படி நிற்கும்? அந்த மூன்றாம் ஸ்டேஜில் இப்படிப்பட்ட மாறுபாடான பாவனைகள் தோன்றுவதே ஒரு விதத்தில் இவனுக்கு பெரிய ஹாஸ்யமாக சகாயமாக ஈஸ்வரன் அனுப்பி வைத்திருப்பதுதான் என்று கூட சொல்லலாம். அதனால்தான் ஒருவன் அத்வைதம் நிச்சயம் உண்டு என்று தத்துவமாக அந்தகரண லெவலிலும் சொந்தமாகவே அதன் அனுபவ சாயைகளை அந்தராத்மா லெவலிலும் தெரிந்து கொள்வதற்காக முழு மூச்சோடு மனன நித்தியாசனங்கள் செய்ய தூண்டுதல் பெறுகிறான். இல்லாவிட்டால் கொஞ்சம் ஈஸி கோயிங்காக இருந்து சித்தியை கோட்டை விட்டுவிடக்கூடும். கோட்டை விட்டுவிட்டால் கூட ரொம்ப தள்ளி போடுவதாக ஆகிவிடும். எதிராகவும் ஒன்று தோன்றினால்தான் இரண்டில் ஒன்று தீர்ந்து விடுகிறேன் என்று கச்சை கட்டி கொண்டு களத்தில் குதிப்பது. அப்படித்தான் இந்த எதிரிடை எண்ணங்களான அசம்பாவனையும் விபரீத பாவனையுமே
இன்சென்டிவாக அனுகூலம் பண்ணுவது. அடுத்ததாக மனன நித்தியாசனங்களின் பெரும் சிறப்பு. விஷயமாக ஒன்றை பார்த்து தெளிந்து மனனம் அவ்வப்போது அதையே அனுபவமாக தெரிந்து கொண்டு அடங்கி போகிற நித்தியாசனத்தில் கொண்டு சேர்க்கும். அப்புறம் அலசல் கிளசல் இல்லாமல் அதே சிந்தனைதான் தியானம்தான். அதை சொல்ல ஆச்சாரியாளுக்கு ஃபேவரியூட்டான ஒரு வாக்கியம் உண்டு. சமனா பிரபத்யா பிரவாகரணம் என்பார். பல இடங்களில் இந்த வாக்கியத்தை போட்டிருக்கிறார். ஜலப்பிரவாகம் எப்படி ஒரே திசையாக ஒருமித்து போவதுதான் தியானம் என்று அர்த்தம். பிசிரே இல்லாமல் எப்படி எண்ணெயை விட்டால் கம்பி மாதிரி ஒரே சீராக விழுகிறதோ அப்படி தைலதாரவர் என்று சொல்லுவார். தைலதாரவர் முனிவர் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோமே, பரமஞானியாகவும் மகாசக்தர்களாகவும் இருக்கிற மகான்களை அப்படி சொல்கிறோம். முனி என்பதுதான் மூலமான சம்ஸ்கிருத வார்த்தை. தமிழ் மொழி பண்புப்படி மரியாதையை காட்டும் விகுதியை சேர்த்து முனிவர் என்கிறோம். எதனாலோ தமிழிலே முனி என்றால் கிராம தேவதை உக்ர தேவதை என்று அர்த்தமாகிவிட்டது. தமிழில் முனிவு என்றால் மகா கோபம் என்று அர்த்தம் இருப்பதால் அதை வைத்து இப்படி உண்டாயிற்றோ என்னவோ, அதற்கட்டும். ரிஷி சேஷ்டரான முனி சமாச்சாரத்தை சொல்ல வந்தேன். மனனம் பண்ணுகிறதில் சிறப்பு வாய்ந்தவருக்கே முனி என்று பெயர் ஏற்பட்டது. மனன முதிரி வியுப்பத்தி சம்பவாத் என்று அந்த வார்த்தை. இப்படித்தான் ஏற்பட்டதாக ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். முனி என்கிறதற்கு என்ற சப்தத்திற்கு ஞானத்தில் சிறப்பான தாத்பரியம் இருப்பதாகவும் அங்கே சொல்கிறார். ஞான அதிசய அத்வாத் என்று ஆகையினாலே மனனம் என்பது வெறுமனே உருபோட்டு கொண்டிருப்பதோ அல்லது நமக்கெல்லாம் தெரிகிற முறையில் புத்தியினால் தர்க்க யுக்தி பண்ணி மூளை மட்டத்தில் மாத்திரம் அத்தியாத்ம சத்தியங்களை இறக்கிக் கொள்வதோ இல்லை. அதற்கு ரொம்ப மேலே இன்ட்யூஷனை தொட்டுக்கொண்டு தெளிகிற விஷய ஆலோசனையாகவே அது இருக்கும். குருவிடமிருந்து பெறும் உபதேச சிரவணத்திற்கு ரொம்பவும் பூஜிதையான ஸ்தானம் கொடுத்தவர் நம்முடைய ஆச்சாரியாள். அப்படிப்பட்டவரே சிரவணத்தை விட மனனம் 100 மடங்கு உசத்தி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருதே சதகுணம் வித்யான் மனனம் என்கிறார் என்றால் அது எத்தனை உயர்ந்த லெவலாக இருக்க வேண்டும். அதோடு அவர் முடித்து விடவில்லை. சிரவணத்தை விட மனனம் 100 மடங்கு உசத்தி என்றால் மனனத்தை விடவோ நித்யாசனம் 1,000,000 மடங்கு உசத்தி என்கிறார். மனநாதபி நித்யாசம் 1,000,000 குணம். மனனம் வெற்றறிவு இல்லை, உயிரறிவு என்றாலும் கூட அந்த அறிவும் அனுபவமும் என்பதன் முன் அல்பம்தான். சர்க்கரையை பற்றி மூட்டை மூட்டையாகவே வாங்கி வைத்து கொண்டு அது எத்தனை உசத்தி ரக பூரா என்று விஸ்தாரமாக தெரிந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிட்டிகை வாயிலே போட்டுக்கொண்டு ருசி அனுபவம் பெறுவதற்கு ஈடாகுமோ? அதனால்தான் மனநத்தை விட நித்யாசனம் 1,000,000 மடங்கு என்றார். நித்யாசனத்திலும் ஒரே போடாக போட்டு இவன் சாஸ்வதமாக பிரம்மானுபவத்தில் நிலைத்து விடுவதில்லை. தன் முயற்சி என்று ஒன்று இருந்தே இவன் நித்யாசனம் என்று ஒன்றை பண்ணுகிறான். இவன் பண்ணுகிறான் பண்ணி பிரம்மானுபவத்தின் பிளாஷ்களை பெறுகிறான் என்றெல்லாம் சொல்லும்போது துவைதம் இருக்கத்தான் செய்கிறது. இப்படி பிரம்மானுபவம் மினுக்கிவிட்டு போகாமல் அந்த மின்னல் இவனை அப்படியே எலக்ட்ரோக்யூட் பண்ணி தனி ஜீவனாக இவன் இருப்பதை சாக அடித்து அமிர்தமான பிரம்மமாகவே ஆக்குவதுதான் முடிவு. அதுதான் சித்திஸ்தானம், சாதனை. அப்படியே நின்று போய் சாதகனே சாத்தியமாகிவிடும் ஸ்தானம். கை கால் காரியம் செய்கிற மாதிரி ஒருத்தன் செய்கிற நினைப்பு காரியம்தானே நித்யாசனமும். அது எத்தனை உசத்தியத்தான் இருக்கட்டும், காரியம் என்றும் கர்த்தா என்றும் இருக்கிறவரை அது எப்படி ஏக சத்தியமாக தன்னில் தானாகவே இருந்து கொண்டிருப்பதாகும். ஆனாலும் ஜீவன் என்று ஒருத்தன் இருந்து கொண்டிருக்கும் வரை அப்படி இருக்கவே வேண்டாமே என்பதற்காக அவன் பண்ணக்கூடிய உச்சியான காரியம் பிரம்மத்தையே நினைத்து கொண்டிருப்பதாக இருப்பானாகையால் அந்த காரியமான நித்தியாசனத்தை இறுக பிடித்து கொண்டு இடைவிடாமல் செய்ய வேண்டியதுதான்.